அனுசரணை பெர்ன் மற்றும் சூரிச் மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இம்போர்டா ஸ்டேஷன் கரி. அடுத்த பத்தாண்டுகள் என்பது கோட்டா தசாப்தம். விமல் வீரவம்ச பத்து வருடங்களில் வடக்கு கிழக்கை புலிகள் ஆட்சி செய்வர். இன்பராசா தமிழினத்தை அழிப்பதற்கு தமிழ் மக்களிடையே வந்து வாக்கு கேட்கிறார்கள். சார்ஸ் வடக்கு கிழக்கில் பொதுஜன வாக்கெடுப்பை நடத்த நீங்கள் தயாரா? மகிந்தவிக்கு ஸ்ரீதரன் சவால். பால்வெட்டு தாக்குதலுக்கு தயாராக இருந்ததாக இளைஞர்கள் கூறிய ஆயுதங்களுடன் ஜாலில் கைது. அதிக வேகத்துடன் பயணிக்கும் கொள்கலன் உள்ளிட்ட வாகனங்களின் வர்த்தக அனுமதி பத்திரங்களில் ரத்து. அடுத்த பத்தாண்டுகள் என்பது கோட்டாபய ராஜபக்ச தசாப்தம் என்பதால் அவருடன் இணைந்து பணியாற்ற கூடிய காலாவதியாகாத உறுப்பினர்களை மக்கள் நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என அமைச்சர் விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார். தலவாக்கலையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். விமல் வீரவம்ச மேலும் கூறுகையில், ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள பொது தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன தலைமையிலான மொட்டு கூட்டணியை வெற்றி பெறும். இதில் மாற்று கருத்து கிடமில்லை. நுவரெலியாவில் காலநிலை மாறலாம், ஆனால் மொட்டை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற மக்களின் மனநிலை மாறாது. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது நாடு மீது பெற்றுள்ள தலைவரை மக்கள் தெரிவு செய்தனர். அவர் சிறந்த தேசிய தலைவராக செயற்பட்டு வருகின்றார். அவர் ஜனாதிபதியானதால் தான் கோவிட்19 கூட எமது நாட்டில் கட்டுக்குள் கொண்டு வர முடிந்தது. பழைய ஜோடி இருந்திருந்தால் இந்நேரம் நிலைமை மோசமாகி இருக்கும். எனவே எமக்கு கிடைத்துள்ள சிறந்த தலைவரின் கரங்களை பலப்படுத்த வேண்டும். அவருக்கு தேவையான விதத்தில் அரசாங்கம் ஒன்றை உருவாக்க வேண்டும். அடுத்த 10 ஆண்டுகள் கோட்டாபய தசாப்தமாகும். இந்த நாட்டை கட்டியெழுப்பும் தசாப்தமாகும். அனைத்தின மக்களையும் அரவணைத்து புதியதொரு யுகத்தை உருவாக்கும் தசாப்தமாக அமையும். எனவே காலாவதியான அரசியல்வாதிகளை நாடாளுமன்றம் அனுப்பாமல் சிறப்பாக செயற்படக்கூடியவர்களை அனுப்புமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என விமல் வீரவம்ச தெரிவித்தார். 10 வருடங்களில் வடக்கு கிழக்கை புலிகள் ஆட்சி செய்வர். விடுதலை புலிகள் ஆட்சி செய்த வடக்கு கிழக்கை அரசியல் அதிகாரங்களுடன் புலிகள் தான் ஆள வேண்டும். அது விரைவில் நடக்கும் என்று புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் ஸ்கந்தசாமி இன்பராசா தெரிவித்தார். பவனியா தமிழ் ஊடகவியலாளர் சங்க அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இன்பராசம் மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் குறுக்கால போன போராளிகள் என்ற வார்த்தையை சொல்லியிருந்தால் அதனை நாம் மறுதளிக்கின்றோம். போராளிகளுக்கு ஒரு பலமான கட்டமைப்பு இருந்தால் நாம் குறுக்கே போகாமல் நேராக பயணிப்போம். எமக்கு ஒரு கட்டமைப்பு இல்லாததன் காரணத்தினாலேயே போராளிகள் குறுக்கே திரிகின்றார்கள். அதேபோல ஜாருடன் பயணித்தாலும் எமது போராளிகள் அரசியல்வாதிகளைப் போல தலையாட்டை கொண்டு பயணித்தால் எமக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். எனவே போராளிகள் தமது தற்துணிவை பயன்படுத்த வேண்டும். கூட்டமைப்பு எம்மை பலவீனமாக நினைக்கின்றது, ஆனால் இன்னும் 5-10 வருடங்களில் நாங்கள் தான் பலமாக வரப்போகின்றோம். விடுதலை புலிகள் ஆட்சி செய்த வடக்கு கிழக்கு புலிகள் தான் அரசியல் அங்கீகாரத்துடன் ஆள வேண்டும். அதனை நாம் உருவாக்குவோம் என்பதை ஆணித்தனமாக கூறிக்கொள்வதுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பை அடையாளம் இல்லாத நிலைக்கு நாம் தள்ளிவிடுவோம். அந்த அளவுக்கு நாம் வேலை செய்வோம் என மேலும் தெரிவித்தார். தமிழினத்தை அழிப்பதற்கு தமிழ் மக்களிடமே வந்து வாக்கு கேட்கிறார்கள். தமிழர்களின் தனித்துவத்தை இல்லாதொழிப்பதற்காகவும் தமிழினத்தை அழிப்பதற்காகவும் எமது மக்களிடையே ஜனநாயக உரிமையை பெற்றுக்கொள்ள துடிக்கின்றார்கள் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார். அதுடன் ஒரு சிலரை விலைக்கு வாங்கலாம், ஆனால் ஒட்டுமொத்த தமிழினத்தையும் விலைக்கு வாங்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மன்னார் வங்காளையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். சார்ஸ் மேலும் கூறுகையில், எங்களுடைய மக்களை அழிப்பதற்கு, எங்களுடைய இன அடையாளங்களை அழிப்பதற்கு நாங்கள் யாரை ஜனாதிபதியாக பெறக்கூடாது என்று நினைத்தோமோ அவர்களை இன்றைக்கு ஆட்சி பீடம் ஏறிக்கொண்டு எங்களிடம் அதிகாரம் கேட்கின்றார்கள். ஜனநாயக ரீதியாக உரிமை கேட்கிறார்கள். ஒவ்வொருவரும் சொந்த நலனுக்காக எங்கள் மக்களை விற்கின்றார்கள். ஒரு சிலரை விலைக்கு வாங்கலாம், ஆனால் எங்கள் இனத்தை விலைக்கு வாங்க முடியாது. இதேவழி ரிசார்பாதிபதியின் தற்போது ஒரு பலமான ஆள் இல்லை, ஆனாலும் கடந்த தேர்தலில் தமிழ் மக்களுடைய வாக்குகள் கணிசமாக அவருக்கு விழுந்தது. 3 மாவட்டங்களிலும் ஒவ்வொரு தமிழரை வேட்பாளராக நிறுத்தி அவர்களுடைய வாக்குகளால் ரிசார்ட் நாடாளுமன்ற உறுப்பினராக வருவார். இப்போது அதே வித்தியை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன பின்பற்றுகின்றது. 3 மாவட்டங்களிலும் தமிழ் வேட்பாளர்களை நிறுத்தி கட்சிக்கு வாக்கை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்கிறது. எங்களுடைய வாக்குகளை சிதறடித்துவிட்டு எங்கள் தனித்துவத்தை அளிக்க நினைக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இன்று ஐநா மனித உரிமை பேரவையில் இருக்கின்ற தீர்மானத்தை செயலிழக்க செய்ய வேண்டும். அதை செயலிழக்க செய்ய வேண்டுமாக இருந்தால் தமிழர்கள் தனித்துவமாக இருக்கக்கூடாது. இதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு பலமாக இருக்கக்கூடாது என்பதே காரணம்.
இதற்காக பொய் வாக்குறுதிகளை வழங்குகிறார்கள். எமது மக்களை தேர்தல் காலங்களில் ஏமாற்றுகிறார்கள். இவ்வாறு ஏமாற்றி அதற்கான பலன்களையும் சிலர் பெற்றிருக்கின்றார்கள். ஆனாலும் 2020 தேர்தலில் எங்கள் மக்கள் வீட்டு சின்னத்திற்கு முழுமையாக வாக்களிக்க வேண்டும். இவ்வாறு வாக்களித்தால் மட்டுமே நாம் தனித்துவத்தை தக்க வைத்துக் கொள்வோம் என்று குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கில் பொதுஜன வாக்கெடுப்பை நடாத்த நீங்கள் தயாரா? மஹிந்தவிற்கு ஸ்ரீதரன் சவால். வடக்கு கிழக்கில் பொதுஜன வாக்கெடுப்பை நடத்த நீங்கள் தயாரா என மஹிந்தவிற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளருமான சி ஸ்ரீதரன் சவால் விடுத்துள்ளார். உருத்ரபுரம் பகுதியில் இடம்பெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஸ்ரீதரன் மேலும் கூறுகையில், சிங்கள பேரினவாத அரசும் பேரினவாத தேரர்களும் தமிழர்கள் மீதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மீதும் அவதூறு செய்து வருகிறார்கள். பேரினவாதத்தை காட்டி வருகிறார்கள். தமிழர்களுக்கு எதனையும் வழங்க தயாரில்லை என்கிறார்கள். இந்த மாதத்தில் மட்டும் பல்வேறு இனவாத அறிக்கைகள் வெளியிட்டுள்ளார்கள். மஹிந்த ராஜபக்சவை நான் நேரடியாக கேட்கின்றேன். நீங்கள் எங்களுக்கு ஒரு தீர்வை தர தயாரில்லை என்றால் தமிழ் மக்களின் உண்மையான பிரச்சனைகளை புரிந்து அவர்களின் இழந்து போன இறைமையின் அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு தீர்வை தருவதற்கு உங்களுடைய அரசு அல்லது சிங்கள சமூகம் தயாரில்லை என்றால் தமிழர்கள் தனித்துவமான இனமாக தாங்கள் தங்களுக்கே உரித்தான சுய நிர்ணய உரிமை அடிப்படையில் பிரிந்து செல்வதற்கான பொதுஜன வாக்கெடுப்பை நடத்த நீங்கள் தயாரா? இது எதனையும் தர முடியாது என்றால் பிரிந்து செல்வதற்கான பொதுஜன வாக்கெடுப்பை நடத்த நீங்கள் தயாராகுங்கள். வடக்கிலும் கிழக்கிலும் வாழுகின்ற தமிழர்கள் தாங்கள் சிங்கள தேசத்தோடு சேர்ந்து வாழ முடியுமா? சிங்கள மக்களோடு இனியும் ஒற்றுமையாக இருக்க முடியுமா? சிங்கள தலைவர்களின் ஆட்சியின் கீழ் இருக்க முடியுமா என்பதற்கு நாங்கள் ஜனநாயக ரீதியாக வாக்களிக்க தயார். ஆகவே எங்களிடம் நீங்கள் வாக்களிப்பை நடத்துங்கள். நாங்கள் அந்த வாக்களிப்பை செய்து நாங்கள் ஒரு தனித்துவமாக எங்களின் சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையில் எங்களின் பரம்பரை தாயகத்தின் அடிப்படையில் எங்களுக்கு உரித்தான தமிழ் தேசிய உரிமைகளின் அடையாளங்களோடு நாங்கள் பிரிந்து செல்ல தயாராக இருக்கிறோம். அப்படியானால் நீங்கள் அதற்கு தயாரா? உடனே வடக்கு கிழக்கில் பொதுஜன வாக்கெடுப்பை நடத்துங்கள். ஒரு தீர்வும் தர முடியாது, தமிழர்களை வாழவும் விட முடியாது என்றால் உலகப்பாந்திலே இருக்கின்ற ஒரு தேசிய இனம் தன்னை இழந்து விட முடியுமா? அதனால் இவற்றை செய்ய நாம் தயார் என தெரிவித்துள்ளார். பால்வெட்டு தாக்குதலுக்கு தயாராக இருந்ததாக இளைஞர்கள் கூறிய ஆயுதங்களுடன் ஜாலில் கைது. பால்வெட்டு தாக்குதலுக்கு தயாராக இருந்தனர் என்ற குற்றச்சாட்டில் 2 இளைஞர்கள் கோப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களிடமிருந்து கூறிய ஆயுதங்களும் மோட்டார் சைக்கிளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கோப்பாய் பகுதியில் நேற்றிரவு சந்தேகத்துக்கிடமான முறையில் இளைஞர் குழு ஒன்று கூடியுள்ளதாக போலீசாருக்கு அப்பகுதி மக்களால் தகவல் வழங்கப்பட்டது. இதனையடுத்து கோப்பாய் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றபோது குறித்த இளைஞர் குழு அவ்விடத்திலிருந்து தப்பிச் செல்ல முற்பட்டுள்ளனர். இதன்போது போலீசார் துரத்தியதில் ஒரு மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் கைது செய்யப்பட்டனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து இரும்பு கம்பிகள் கூறிய ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன. அதுடன் அவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிளும் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட இளைஞர்களிடம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கைகள் எடுத்துள்ளனர். அதிவேகத்துடன் பயணிக்கும் கொள்கலன் உள்ளிட்ட வாகனங்களின் வர்த்தக அனுமதி பத்திரங்கள் இரத்து. அதிவேகத்துடன் பயணிக்கும் கொள்கலன் உள்ளிட்ட வாகனங்களின் வர்த்தக அனுமதி பத்திரங்கள் இரத்து செய்யப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியகர் ஜாலிய சேனாரன் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். வாகன விபத்துகள் அதிகரித்து செல்வதை கவனத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 5 வருடங்களில் கொள்கலன் மற்றும் டிப்பர் வாகனங்களில் மாத்திரம் 1845 விபத்துகள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பார ஊர்திகளை கவனயீனத்துடன் செலுத்துவதால் இவ்வாறான விபத்துகள் இடம்பெறுவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியகர் ஜாலிய சேனாரட்ன சுட்டிக்காட்டியுள்ளார். போட்டியுடன் வாகனங்களை செலுத்துவதாலேயே அதிக விபத்துகள் ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். முஸ்லீம் சமூகத்தினர் பொதுஜன பெரமுனவிற்கு ஆதரவு வழங்குவார்கள் பிரதமர். முஸ்லீம் சமூகத்தினர் பொது தேர்தலில் சிறந்த தீர்மானத்தை எடுத்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்கு ஆதரவு வழங்குவார்கள். எனது ஆட்சியிலேயே அனைத்து இன மக்களுக்கும் பாரபட்சமின்றி அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. புதிய அரசாங்கத்திலும் அப்பணிகள் தொடரும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். கண்டி உடுகல பிரதேசத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே பிரதமர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். மஹிந்த ராஜபக்ச மேலும் கூறுகையில், முஸ்லீம் சமூகத்தினருக்கும் எமக்கும் கடந்த காலங்களில் பல்வேறு காரணிகளினால் இடைவெளி ஏற்பட்டது. அவை இம்முறை திருத்திக் கொள்ளப்படும். முஸ்லீம் சமூகத்தினர் பொது தேர்தலில் சிறந்த தீர்மானத்தை எடுத்து பொதுஜன பெரமுனவிற்கு ஆதரவு வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. எமது அரசாங்கத்தில் முஸ்லீம் சமூகத்தினர் பாதுகாக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கு முறையான அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. அப்போதைய அரசாங்கத்தில் 28 முஸ்லீம் அமைச்சர்கள் இராஜாங்க அமைச்சர்கள் அங்கம் வகித்தார்கள்.
விடுதலை புலிகள் அமைப்பினால் காத்தான்குடி பள்ளிவாசல் மீது முன்னெடுக்கப்பட்ட தாக்குதலில் பலர் உயிரிழந்தார்கள். அப்போது முஸ்லிம் சமூகத்தினருக்கு இராணுவ பாதுகாப்பு வழங்கப்பட்டது. இனங்களை அடிப்படையாக கொண்டு எமது ஆட்சியில் அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்படவில்லை. இலங்கை பிரஜைகளுக்கு அபிவிருத்திகள் முன்னெடுக்கப்பட்டன. இனவாத கொள்கைகள் பௌத்த மதத்திற்கு முரணானது. அனைத்து இன மக்களுக்கும் சிறந்த சேவையாற்றியுள்ளோம் என்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு. தொட்டுக்குள்ளான மேலும் 16 பேர் பூர்ணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அதற்கமே 2333 பேர் இந்த தொட்டிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவழி நாட்டில் தொட்டுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 2811 அதிகரித்துள்ளது. அவர்களில் 2333 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 467 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆபாச காணொலிகளை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்த ஆசிரியர். பன்னிப்பிட்டிய பகுதியில் வசிக்கும் ஆசிரியர் சிறுவர்களுடைய ஆபாச காணொலிகள் மற்றும் புகைப்படங்களை அமெரிக்கா உள்ளிட்ட 5 வெளிநாடுகளில் உள்ள சிலருக்கு விற்பனை செய்து வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார் என தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. குறித்த 54 வயதுடைய ஆங்கில மொழி ஆசிரியர் திருமணம் செய்து பின்னர் விவாகரத்து செய்து கொண்டவர் என்பதோடு 2012 முதல் 8 வயது முதல் 15 வயது வரையிலான ஆண் சிறுவர்களை துஷ்பிரயோகம் செய்துள்ளார் எனவும் கண்டறியப்பட்டுள்ளது. அதுடன் குறித்த ஆசிரியரின் வீட்டிலிருந்து பெருந்தொகையான உள்ளாடைகளும் மீட்கப்பட்டுள்ளதோடு சிறுவர்களின் ஆபாச காணொலிகள் அடங்கிய 130 காணொலிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தியதை தொடர்ந்து எதிர்வரும் 5 தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். துஷ்பிரயோகத்திற்கிலக்கான 3 சிறுவர்களிடம் விசாரணைகள் இடம்பெற்று வருவதோடு சந்தேக நபரால் சிறுவர்களுக்கு ட்ரோன் கேமரா பரிசளிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com